வணக்கம். டெல்லி சுல்தான்களோட தொடர்ச்சியாக நாம ஒவ்வொரு மன்னர்களோட ஷார்ட்கட்டை பற்றி பார்ப்போம். நம்ம போன வீடியோல பார்த்தோம் அகிது சைவம், சரிங்களா? இந்த ஆங்கிறது வந்து அடிமையை குறிக்கும். ஓகே, இந்த அடிமை வம்சம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், 1206 to 1290 சரிங்களா, 84 வருடம் ஆண்டிருப்பாங்க. அடிமை வம்சத்துல நமக்கு தெரிய வேண்டியது வெறும் 4 மன்னர்களை பற்றி தான், சரிங்களா? 3 மன்னர்கள், ஒரு பெண்டாரசி. ஓகே, இதவங்களை பத்தி தெரியும். நடு நிறைய மன்னர்கள் இருப்பாங்க, நமக்கு அது தேவையில்லை. நான் என்னோட நம்மளோட வீடியோஸ்க்கு நான் ஷார்ட்கட் சொன்னேன், டம்மி அரசர்கள் சொன்னேன், சரிங்களா? இந்த டம்மி அரசர்களுக்கும் ஒரு இது இருக்கும். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்னு பார்த்தா, அந்த ஒவ்வொருத்தர் ஆண்ட பகுதிக்கும் நல்ல ஒரு ஈக்குவலான கேப் வரும், ஒரு பேட்டர் வரும். என்னன்னு பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒவ்வொரு மன்னர்களை பத்தி தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கா, நம்ம தனித்தனி வீடியோஸ் போடுவோம், ஏன்னா பொறுமையை முடிப்போம், சரிங்களா? இந்த அடிமை வம்சத்துல முதல் மன்னன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது குத்புதீன் ஐபக், சரிங்களா? சோ ஐபக் தான் ஆண்டார். ஓகே, நான் இப்ப ஷார்ட் கட் தான் எழுதுவேன், நீங்க ஃபுல் வீடியோ வந்து அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா புரியும், ரைட்? ஐபக், இந்த ஐபக்கோட ஆண்டுகள் பாத்தீங்கன்னா 4 வருடங்கள். ஓகே, எந்த ஒரு ஆட்சியாளருமே ஸ்டார்ட் பண்ணனே அவங்க அவ்வளவு ஆண்டது இல்லை, அந்த ஆட்சியை நிலைநிறுத்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரிதான் துருக்கிய மரபான அந்த ஐபக், துருக்கிய நாட்டு ஐபக் வந்து ஒரு 4 ஆண்டுகள் தான் ஆண்டிருக்காரு. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா 1206 to 1210, சரியா? ஃபர்ஸ்ட் இந்த வருடம் நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறம் மட்டும் பாத்துக்கலாம். அடுத்து ஐபக்கு அடுத்து யார் ஆண்டான்னு பாத்தீங்கன்னா, ஐபக்கோட மர்மம் இல்துமிஷ். ஓகே, இல்துமிஷ் வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் ஆண்டிருப்பார். அதாவது 1210 to 1211, இந்த ஒரு வருடம் வந்து ஒரு டம்மி அரசர் ஆண்டிருப்பார். அந்த டம்மி அரசர் யாரும் வீடியோ பார்க்கும்போது பார்ப்போம், அதாவது ஆரம்பிஷா ஐபக்கோட மகன், இந்த மகனை கொண்டு விட்டு இந்துமிஷ் வந்து ஆளுவார். அவர் வந்து வருடம் 25 வருடம், 1211 to 1236, சரிங்களா? மூணாவது ஒரு பெண்ணரசி ஆழ்வா, இந்த இந்துமிஷோட மகள் ரஷ்யா சுல்தானா. ஓகே, ரஷ்யா சுல்தானா. பெண்ணுரிமை இன்றே மறுக்கப்படும் காலத்துல அந்த காலத்துல ஒத்துருப்பாங்கன்னு நினைக்கீங்க? இல்ல, ஒரு பெண்ணுக்கு எல்லாம் வாழ்றான்னு சொல்லிட்டு சரி செஞ்சு அவங்கள 40 அப்படிங்கிற குரூப் வந்து இவங்க கொண்டுருவாங்க. ஓகே, சோ இவங்களோட ஆட்சி காலமும் தன் தாத்தா வகை போல பேத்தியும் ஒரு 4 தான் ஆகிறாங்க. அப்போ எப்ப முடிச்சோம், 1236 to 1240 வரைக்கும் தான் இவங்க ஆண்டாங்க. ஓகே, அடுத்து யார் ஆண்டா பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 25 காலங்கள் டம்மி அரசர் ஆண்டாங்க. ஓகே, இப்போ டம்மி அரசர் என்ன சொன்னா, 1240 to 1220 குடிக்கணும், 65, சரிங்களா? 65 டம்மி அரசர். அடுத்த ஒரு 4 பெரிய அரசர் ஆண்டார் அடிமை வம்சத்துல இருந்து, அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பால்பன். ஓகே, பால்பன் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, அமித் ஸ்ரோ அவரை பத்தி ஞாபகம் வரும். ஓகே, இந்தியாவுக்கு நிறைய அந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. இது வந்து இவர் ஆதித்தா கவிஞர் பேரு. அப்போ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சொல்றேன், எப்படி ஞாபகம், இந்தியாவின் கிளி அமைப்பு சு பாலனின் அரசாவில் இருந்தார். இது எப்படி ஞாபகம் பாத்தீங்கன்னா, கிளி பாலு மண்ணு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சா நமக்கு ஈஸியா ஞாபகம் வரும். சரி, ஓகே, இவரோட ஆட்சி காலம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அகைன் 22 ஆண்டு இருப்பார். அப்போ 1665 to 1287, 25. ஓகே, இதுவே தான் நாங்க படிச்சோமே, இது என்ன ஷார்ட் நீங்க சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் முதல் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல பேட்டர்ன் இருக்கு, நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. 4 25 4 25 28, இந்த பேட்டர்ன் புரியுதுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா, ஐபக் ஆண்ட காலம் 4, இல்துமிஷ் ஆண்ட காலம் 25, சுல்தான் ஆண்டிய ஆண்ட காலம் 4, அடுத்து இந்த டம்மி அரசுகள் 25, கடைசியா பால்வன் 22. இப்படி வச்சு ஈஸி. ஸோ 4 25 4 25 22, சரிங்களா? இதே செட்டப்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு அழகான பேட்டர்ன் வருது. ஸோ இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம இயர்ஸ்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம்னா, அவங்க என்னென்ன சாதனைகள் பண்ணாங்கன்னு நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம்.